வணக்கம் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சுங்காஸ் டு இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது இவங்களோட யாரா சுங்காவோட ரூலிங் பீரியடை வந்து குளோரியஸ் எரா அப்படின்னா நம்ம சொல்ல முடியும் இந்தியன் ஹிஸ்ட்ரியோட குளோரியஸ் எரா அப்படின்னா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து ஃபாரின் இன்வேஷன் எல்லாமே வந்து தடை பண்ணி மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபாரின் அட்டாக்ஸ் எல்லாமே வந்து தடை பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணனால லிபர்ட்டி யூனிட்டி எல்லாமே வந்து அவங்களோட கையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இவங்களோட கான்ட்ரிபியூஷன் கல்ச்சருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஆனதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் கல்ச்சர்லையும் இவங்க வந்து டெவலப் அதான்

புஷ்யமுத்ரா சுன்கா இவர் வந்து பிராமின் ரிலீஜனில் ரொம்ப தீவிரமானவர் நிறைய யாகங்கள்லாம் பண்ணியிருக்காரு அஸ்வமேத யாஜ்னாஸ்லாம் பண்ணியிருக்காரு இப்படி பண்ணி பிராமணிசத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அஸ்வமேதா யாகா இதெல்லாம் வந்து ஏன்ஷியன் இந்தியா படிக்கும்போது பார்ப்போம் ஏன்ஷியன் இந்தியா மிடிவேல் இந்தியாலாம் வந்துடும் அதுக்கப்புறமா பீப்புளோட ரிலீஜியஸ் ஃபேய்த்தில் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகேயாவை வந்து அந்த காடாக ஒர்ஷிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இது காட் ஆஃப் வார் அப்படின்ட்டு இந்த கார்த்திகேயாவை சொல்கிறாங்க அப்படின்னு அப்புறம் பிராமணிசத்தோட ஐடியல்ஸ் எல்லாமே வந்து மனுஸ்மிருத்தியில் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க புஷ்யமித்ரா வந்து ஹிந்துவாக இருந்தனால ஹிந்துவிசத்தோடய டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஹிந்துவிசம் வந்து ரிவைவல் ஆச்சுது ஆனால் எக்ஸ்ட்ரீமான லிமிட்டுக்கு போனது வந்து குப்தா தான் அப்படின்னு சொல்கிறாங்க லிட்ரேச்சர்னு பார்க்கும்போது ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சரில் நல்ல ப்ராக்ரெஸ் தான் இருந்துகிட்டு இருந்திருக்கு அப்புறமா பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க லிட்ரேச்சர் லேர்னிங் எல்லாத்தையும் வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பதஞ்சலியோட ஒரு புக்கு மகாபாஷியா இது எது ரிலேட்டடான புக்கு அப்படின்னா சாய்ஸ்ரீ ரிலேட்டட் சான்ஸ்ரீ லிட்ரேச்சர் ரிலேட்டடான புக்கு மனுஸ்மிருதி இது பண்ணது வந்து சுமதி பார்கவா இதில் வந்து ராமாயண மகாபாரதத்தோட சில போர்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வட்சையான என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா காமசூத்ரா இதுவும் வந்து வந்து இம்பார்ட்டண்டான லிட்ரே லிட்ரரி புக் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ப்ரோக்ரஸ் ஆஃப் ஆர்ட்ன்னு பார்க்கும்போது ஆர்ட்டில் வந்து ரிமார்க்கபிளான ப்ரோக்ரஸ் இருந்திருக்கு எல்லா எஸ்பெக்ட் ஆஃப் ஆர்ட்லையும் ஃபஸ்ட்டே பார்த்தோன்னா ஆர்கிடெக்சர் பெயிண்டிங் ஸ்கல்ப்சர் எல்லாமே வந்து ஃப்ளரிஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூபாவை சுற்றி டூ பாயிண்ட் ஒன் த்ரீ மீட்டர்ஸ் அளவுக்கு வந்து ரெயிலிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா நாலு பியூட்டிஃபுல் கேட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பர்கத் ஸ்டூபாவதோட பியூட்டியே வந்து அழகாக இருக்குது என்னென்னா வால்ஸ் கேட் எல்லாம் வச்சு என்ஹான்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்தூபா ஆஃப் சாஞ்சி சாஞ்சி ஸ்தூபா வந்து என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க சுங்கா ரூலர்ஸ் தான் சாஞ்சி ஸ்தூபாவை என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை கட்டினது யாருன்னா அசோகா தான் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்தூபாவோட ஹைட்டை சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸுக்கு வந்து உயர்த்திருக்காங்க டயாமீட்டரை வந்து தேர்ட்டி சிக்ஸ் மீட்டருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஸ்டோன் எல்லாமே வந்து பிரிக்ஸு பிரிக்ஸு வுட்டுக்கு பதிலாக ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்ட் ஆஃப் பெயிண்டிங் வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போச்சுது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து ட்ரீஸு பேர்ட்ஸ் அனிமல்ஸு இதெல்லாம் வந்து கேட்வேலெலாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டூபாலெலாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இதை எது காட்டுது அப்படின்னா உண்மையிலே வந்து அவங்களோட அந்த ஹியூமானிட்டி நேச்சர் அந்த இதை தான் வந்து காட்டுது அப்படின்ட்டு அந்த பெயிண்டிங்ஸ் மூலமாக நம்ம தெரிய முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஆர்ட் ஆஃப் சுங்கா பீரியட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது மௌரியன் பீரியடை வரைக்கும் இவங்களோட ஆர்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா வுட்டு பிரிக்ஸில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டோனு ஸ்டோனில் பண்ணுறாங்க மௌரியன் பீரியில் பீரியடில் வுட்டு பிரிக்ஸில் பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோனில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா மௌரியன் ஆர்ட் எல்லாமே வந்து ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி தான் டாமினண்ட்டாக இருக்கும் ஆனால் இவங்களோட இது வந்து செக்டேரியனிசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோடய கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சுங்காஸ் டு இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் முடிஞ்சது என் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்தியன் லாங்குவேஜஸ் பார்க்கலாம் நன்றி